ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப் வந்திருக்கு. டிரைவர் லக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்து சாவாடிக்கு போகிறானுங்கன்னு தெரியல. சரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எப்பா வந்து பார்த்தீங்கன்னா திக்கு திக்குன்னு இருக்கு. வந்துருடா அடா பாவீங்களா. 73% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. சரி நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ்போர்ட்டெல்லாம் கார் ஸ்கின்னு பேக் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குத்து வச்சிருக்கானுங்க. டைமண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 800 டைமண்டுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இது பரவாயில்லன்னு சொல்லலாம். கார் ஸ்கின்னுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்துருக்குன்றத மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்தாச்சு கொஞ்சமாச்சு வந்து பார்த்தீங்கன்னா மனசை தேத்திக்கிறேன். சரி இந்த மேலே இருக்க காஸ்ட்யூம் எடுக்கலான்னு பார்த்தா 404 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குத்து வச்சிருக்கானுங்க. அது இல்லாமல் கீழே வர வந்து பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட் குத்து வாங்கணும். எலக்ட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி ப்ரோ ரீடம் பண்ணுறது அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க இந்த ஆப்பில், விண்டோ ஆப்பில். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா க்ளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மெசேஜ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட் பாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரோ எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கு, 90% எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளைம் பண்ணிக்கலாம். அது இல்லை ப்ரோ எனக்கு 78% அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட் பாஸ் மட்டும் போகிறது ரொம்பவே நல்லதுனே சொல்லுவேன். மேல் காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது மிஸ்ஸி ஷாப்பில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கம்மியாக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 404 டைமண்ட் இருக்குது. சரி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கொடுத்து எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். எடுத்து நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட் பாஸ் ஃபாஸ்ட்டாக க்ளைம் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73% வந்துருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட். ஓகேங்களா. 500 டைமண்ட் வச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். காஸ்ட்யூமு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் கண்ணு மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டால் சுத்தமாக வந்து தெரியல. ஆனால் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஃபீமேல் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை. சரி வாங்க எப்படி விண்ட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணுறதை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 2-3 இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்காய் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்டாக் 100 இருக்கும்போது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ் இருந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டாங்க 78. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 தான் நம்ம பே பண்ண போகிறோம். கூகுள் பே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ரீடம் கோடை வச்சுலாம் பண்ணவே முடியாது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீடம் கொடுத்துருவாங்க டாப்அப் பண்ணதுக்கப்புறம். கூகுள் பேல பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் போயிட்டோன்னே ரெக்கார்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாகின் கேட்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பாஸ்வேர்டுனு கேட்டிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துட போகிறீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை பர்ச்சேஸ்னு இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா காப்பி ஒரு ரீடம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும். நீங்கள் எத்தனை டைமண்ட் டாப்அப் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டாக் இருக்கும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா. அது கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா பக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பேமெண்ட் இப்போ அதிகமாக பண்ணுறீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம அமௌண்ட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா வச்சுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான் டாப்அப் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ வச்சுருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே. லவ் யூ டு. பை கைஸ். சீ நெக்ஸ்ட் வீடியோ. நாளைக்கு புது வீடியோலேருந்து பார்க்குறேன். ஓகே பாய்.